வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறையா ஜோதிட சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் நாம் கொடுக்குற பரிகாரம் எல்லாமே வித்தியாசமான ஒரு பரிகார முறை நான் பயன்படுத்துறது என்னென்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்ச ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடத்தை பயன்படுத்துகிறேன் அதுலேயும் வந்து அது ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் முண்டேன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்கிறோம் இந்த பன்னெண்டு ராசிகளும் நம்ம தமிழ்நாட்டை பன்னெண்டு ராசிகளாக பிரிக்கலாம் அதே மாதிரியே இந்தியாவையும் பன்னெண்டு ராசிகளாக பிரிக்கலாம் அதே மாதிரியே உலகத்தையும் பன்னெண்டு ராசிகளாக பிரிக்கலாம் அதே மாதிரி ஒரு ஊரையும் பன்னெண்டு ராசிகளாக பிரிக்கலாம் இப்போது அது மாதிரி நம்ம பிரிக்கலாம் அப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பரில் வரக்கூடிய பயிற்சி எப்படி இருக்கும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு ராசிக்கு பதினொன்றாம் பாவகம் வெற்றியை தரும் அப்போ விருச்சிக ராசிக்கு இப்படி கிளாக் வைஸில் எண்ணிட்டு வந்தீங்கன்னா பதினொன்றாம் பாவகங்கிறது கன்னி இந்த கன்னி வந்து பார்த்திங்கன்னா நாகை கன்னியாகுமரி நெல்லை மாவட்டம் ஒரு பகுதிகளை அது சுட்டி காட்டும் நெல்லை மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இதெல்லாம் வந்து சுட்டி காட்டக்கூடிய அந்த ராசி இந்த கன்னி ராசி அப்போ அந்த பதினொன்றாம் இடம் வெற்றியை தரும் அதில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போகும்பொழுது அவங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் இந்த சனி பயிற்சிக்கு சனி பகவானுடைய அனுகிரகம் அவங்களுக்கு கிடைக்கும் அதில் வரக்கூடிய விசாகம் அனுசம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் விருச்சிக ராசியில் வரக்கூடிய விசாகம் அனுசம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரக்காரவங்களுக்கு பரிகாரம் எங்கே இருக்குன்னா கன்னிராசிக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு கன்னிராசிக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு ஸோ அந்த பதினொன்றாம் இடங்கிறது வெற்றி ஸோ சனி பகவான் இந்த கன்னிராசிக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றார் அஞ்சுக்கும் கூடையவர் அவர் தன் வீட்டுக்கு வந்து வலுப்பெறுகிறார் ஸோ தன் வீட்டுக்கு அவர் தீ வைக்க மாட்டார் அதனால் பொதுவாக இந்த ராசி பலனில் வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ளே நீங்கள் போங்க கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்கள் எதை இழுக்கிறீங்களோ எதை ஈர்க்கிறீங்களோ அதை அவங்கள தேடி வரும் நெகட்டிவ் இருந்தீங்கன்னா நெகட்டிவ் வந்துடும் பாசிட்டிவ் இருந்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்துடும் அதுதான் சுவாமி விவேகானந்தர் கூட சொல்லுவார் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாயின்னு ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான உனர் எனர்ஜியை நீங்கள் ஈர்க்க ஈர்க்க நற்பலன் வரும் அதற்காக எங்களுடைய தேடலினுடைய விளைவே இது இதுவும் நான் கண்டதல்ல என்னுடைய குருமார்களும் என்னுடைய முன்னோடிகளும் கொடுத்த விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடமாக தேடிய ரகசியங்களை உங்கள் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்கும் இந்த பிரபஞ்சத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நான் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு பதினொன்றாம் இடம் வெற்றி அப்போ இதில் வரக்கூடிய விசாக நட்சத்திர அன்பர்கள் எங்கே போகலாம் ஒன்று திருச்செந்தூர் போகலாம் அது யூஸ்வலாக எல்லோரும் சொல்கிறது ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன் திருச்செந்தூரும் போகுங்க அது போக குற்றாலம் தென்காசி பக்கத்தில் செங்கோட்டைக்கு அருகில் பண்பொழில் பொழில் அல்லது பண்பொழில் முத்துக்குமார சுவாமி கோவில் அதாவது நான் அடிக்கடி ரொம்ப விரும்பி போகக்கூடிய கோவில் அதாவது பொழில் ஆட்சி செய்யக்கூடிய இடம் அந்த இடம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களையே நீங்கள் மறந்துடுவீங்க முருகனை பார்ப்பதா அங்கே இருக்கக்கூடிய இயற்கையை வணங்குவதா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சுவாமி மலைக்கோயில் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும் செங்கோட்டைக்கு மிக மிக அருகில் பொழில் அல்லது பொழில் ஒன்று திருச்செந்தூர் முருகன் அல்லது பொழில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி இது வந்து விசாக நட்சத்திரத்துக்கே உண்டான கோவில் அங்கே போகும் பொழுது மிகப்பெரிய வெற்றி நிச்சயம் அவர்களுக்கு உண்டு அதே மாதிரி அனுஷம் நட்சத்திரம் அன்பர்கள் அதற்கு பக்கத்தில் கோவில் அச்சன் கோவில் மணிகண்ட சுவாமி சுவாமி ஐயப்பறை சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு துன்பம் நீங்கி நற்பலனே ஏற்படும் அதே மாதிரி இந்த விருச்சிகராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சுசீந்திரம் நாகர்கோவில் பக்கத்தில் சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அங்கே இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்யும் பொழுது நற்பலன் ஏற்படும் சரி அதற்கு அதற்கு பக்கத்திலேயே சுவாமி தோப்பு ஐயா வைகுண்டர் கலியுகத்தின் கடவுள் ஐயா வைகுண்டருடைய அவருடைய சன்னதிக்கு போகும் பொழுது நற்பலன் கண்டிப்பாக உண்டு அன்பர்களே இந்த இடங்களுக்கு போய் உங்களுடைய துன்பங்களை நீக்கி வெற்றி கொள்ள இறைவனை பிரார்த்திக்கும் நான் உங்கள் பண்டிட் விஜய் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் சந்திக்க விரும்பும் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்